தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்த பின்னர் கடந்த ஐந்து மாதங்களில் ஐந்து கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் தனியார் மருத்துவமனை இதய சிகிச்சை மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் கொரோனா தளர்வுகள் அறிவிக்கப்படும் போதெல்லாம் விதிமுறைகளை கடைபிடிக்க மக்கள் அறிவுறுத்தப்படுவதாக கூறினார் முகக்கவசம் அணிவதில் தொடங்கி அனைத்து நோய் தடுப்பு விதிமுறைகளையும் கடைபிடிக்க அரசின் சார்பில் அறிவுறுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டாா் அனைத்திற்கும் மேலாக மக்கள் கொரோனா பரவலை தடுக்க சுய கட்டுப்பாடுடன் செயல்படுதல் அவசியம் என்றும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதால் விதிமுறைகளை மீறக்கூடாது என்று அமைச்சர் கொண்டார் மாநிலத்தில் திமுக ஆட்சி ஏற்பட்ட பின்னர் தீவிர தடுப்பூசி இயக்கம் செயல்படுத்தப்பட்டு ஐந்து மாதங்களில் ஐந்து கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் உலகளவில் இதய நோயால் முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் உயிரிழக்க நேர்ந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இதனை தடுக்க இதய நோய் குறித்த விழிப்புணர்வு அவசியம் என்றார்